योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, योगीराम सुरत कुमार, जय गुरु राया। वरहुन पांडियन के शिवलोकम काटिये पड़लते पार्थों इप्पो विरगु विट्रलीलेया पार्कला। वरहुन पांडियन पांडियन आट्टा आंडिट्रक कालत्तले अवनुडे अरसवेक्कु वडनाट्टले इरुंदु ஏமநாதன் அப்படின்னு ஒரு யாழ்ப்பாணன் வர்றான். ரொம்ப பிரபலமான இசைக்கலைஞன், அவன் பல வகை விருதுகள் வெற்றிகள் எல்லாம் பெற்றிருக்கான். வந்து பாண்டியன் அரசவைக்கு வந்து அவனை வணங்கி புகழ்ந்து பாடுறான். பாண்டியனும் ரொம்ப சிறந்த கலாரசிகன். அவனுடைய இசையில் மயங்கி தலையாட்டி ரசித்து மகிழ்ந்து ஏமநாதனுக்கு பல பரிசு பொருட்கள் கொடுத்து கௌரவம் பண்றான். தனியா ஒரு மாளிகையும் கொடுத்து ஆடை ஆபரணங்கள் அறுசுவை உணவு கொடுத்து அவனை சிறப்பிக்கிறான். இப்படி பாண்டியன் அளித்த பரிசுகளினாலும் மரியாதையினாலும் ஏமநாதனுக்கு ரொம்ப கர்வம் வந்துருச்சு. ஓ, தன்னை போல இன்னிசை பாடவல்ல பாணர்கள் யாரும் இந்த மதுரை நகரில் இல்லை போலும் அப்படின்னு ரொம்ப கர்வமா இருக்கான். இது பாண்டியனுக்கு தெரிய வருது. உடனே பானபத்திரனை கூப்பிட்டு, நீ ஏமநாதனோடு இன்னிசை போட்டி பாடுவாயா அப்படின்னு கேக்குறான். உடனே பானபத்திரனும் சொல்றான், மன்னர் மன்னா, உம்முடைய திருவுளத்தினாலும் என் அப்பன் சுந்தரேச பெருமானது திரு அருளினாலும் முயன்று பாடி ஏமநாதனுடைய விருதுகளை வாங்கி அவனுடைய கர்வத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றான். மன்னன் சரி, நாளைக்கு பாடலான்னு அவனை வீட்டுக்கு அனுப்புறான். பானபத்திரன் வீட்டுக்கு திரும்பும் பொழுது கடை வீதிகள், மன்றங்கள், மாட வீதிகள், இப்படி எல்லா இடத்திலையும் ஏமநாதனுடைய மாணாக்கர்கள் மிகவும் கர்வத்தோடு ஆனால் மிக மிக இனிமையாக இசைபாடி திரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவர்களுடைய இசையை கேட்ட பத்திரன், ஆஹா, எவ்வளவு அருமையாக பாடுகிறார்கள், சிஷ்யர்களே இப்படி அற்புதமாக பாடுவார்களேயானால் குருவான ஏமநாதன் எப்படி பாடுவானோ, நாளை இசைபாடி அவனை வெல்வது எப்படி, ஐயோ கெட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள புலம்பேடியே. அவனுக்கு தான் யாரு சுந்தரேச பெருமான் இருக்கார் இல்லையா, கோயிலுக்கு போறான், எம்பெருமானை வணங்கி, ஐயனே அடியனுக்கு இன்று உன் அருள் துணை வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு எம்பெருமானிடம் தன் மனப்பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விட்டு சிறிதும் கவலையற்றவனாய் பக்தியோடு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறான். சச்சிதானந்த சுரூபனாகிய அந்த சுந்தரேச பெருமான் தன்னை கவலையுடன் முறையிட்ட பத்திரனது இசைப்பகையை மாற்றுவதற்கு திருவிழம் கொண்டார். ஒரு வயதான விறகு வெட்டியாக வேடம் எடுக்கிறார். அழுக்கிலே தோய்த்து தோய்த்து எடுத்தது போன்று ஒரு அழுக்கு கந்தல் துணியை இடுப்புல கட்டிக்கிறார். அதுல ஒரு அரிவாளை சுருகி வேதமும் காணாத திருவடிகளில் நடந்து நடந்து தேய்ந்து போனது போய் ஒரு பழஞ்செருப்பை மாட்டிக்கொண்டு பழமையான யாழ் ஒன்றை தோளில் தொங்கவிட்டுக் கொண்டு குண்டலங்கள் அசைந்தாடிய அந்த காதுகளில் கலாக்காய் கொத்துகளை கொர்த்து ஒரு வயது முதிர்ந்த விறகாளா வர்றார். திருமேனியில் சதைப்பற்று கொஞ்சமும் இல்லை. எலும்பு துருத்தி மெலிந்த மேனியராய் நாள்தோறும் விறகு சுமையை சுமந்தது போல் பரிந்து தேய்ந்து அழுங்கிய தலையை உடையவராய் வெட்டிய விறகை தலையில் சுமந்து கொண்டு வர்றார். பார்க்கிறவங்க யாரும் பரிதாபப்படும் வண்ணம் அவ்வளவு மெலிவா இருக்கார். வேதமும் காணாத பாதங்கள் நிலமகிழ்ச்சியுட கங்கையையும் உமாதேவியாரையும் மறைத்துக் கொண்டு மதுரை வீதிகளில் திருமுகத்தில் வியர்வை அரும்ப களைப்பு மேலீட்டால் வாயை குவித்து ஒலி செய்து கொண்டு மெதுவாக நடந்து வர்றார். ஒரு சுமைதான் அங்கே மேல் விறகு சுமையை இறக்கி வச்சுட்டு அருகில் இருந்த மடு நீரை பருகிறார். பிறகு மீண்டும் விறகு சுமையை தூக்கிக் கொண்டு தலை வெம்மை தனிய மன்னம் அடிக்கடி இரண்டு கைகளாலும் விறகு சுமையை எடுத்து எடுத்து ஏந்திக் கொண்டு மதுரையில நுழைகிறார். யாராவது பரிதாபப்பட்டு இவற்றை விறகு வாங்கலாம் அப்படின்னு கேட்டாலே அடாத விலை பல மடங்கு அதிகமாக சொல்றார். இப்படியாக மதுரையின் நான்மாட வீதிகள், தெருக்கள்,
முடுக்குகள் இவற்றையெல்லாம் நடந்து கடந்து ஹேமநாதன் தங்கியிருந்த அந்த இல்லத்தை அடைகிறார். பொழுதும் சாய்ந்தது. சந்திரன் உதயமாகிறான். விறகச் சுமையை ஒரு ஓரமாக இறக்கி வைத்துவிட்டு ஹேமநாதன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து சிறிது இழைப்பாரிய பின் யாழை சிறிது மீட்டிக்கொண்டு பாட ஆரம்பிக்கிறார். பாட்டுக்குறை கேட்டு ஹேமநாதன் வெளியே வர்றான். விறகாலாய் வந்த சுந்தரேச பெருமானை பார்த்து, நீ யாரப்பா அப்படின்னு கேட்க, பிரம்மா விஷ்ணு முதல் இந்திராதி தேவர்களையெல்லாம் தனக்கு குற்றைகள் செய்யும் அடிமையாக கொண்ட எம்பெருமான் யான் பானபத்திரனுடைய அடிமை அப்படின்னு சொல்றார். இன்னிசை பாடும் பானபத்திரனிடம் அநேகர் இசை பயின்று வருகிறார்கள். இசையை கற்கும் ஆவலால் நானும் அவர்களுள் ஒருவனானேன். ஆனால் பானபத்திரனோ என்னை பார்த்து, தசையெல்லாம் ஒடுங்கி மிகவும் மூப்படைந்து விட்டாய், இனி நீயே இசைப்பயிற்சிக்கு ஆக மாட்டாய் என்று கூறி என்னை விலக்கிவிட்டான். ஆனால் வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, அதற்காக விறகு வெட்டி பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஹேமநாதனும், விறகு வெட்டியே, சிறிது நேரத்திற்கு முன் பாடினாயே, அந்த இசையை மீண்டும் பாடு அப்படின்னு கேட்கிறான். சுந்தரேச பெருமான் யாழை இடதுபுறமாக தழுவிக்கொண்டு சுருத்தி கூட்டி ஸ்வரஸ்தானங்களில் விரல்கள் வேகமாக நர்த்தனமாட இனிய இசை எழுப்பி சாதாரி பண்ணை பாட ஆரம்பிக்கிறார். வயிறு கொழிதல், அழிமுகம் காட்டல், புருவம் ஏறுதல், தலை நடுக்கல், கண்ணாடல், தொண்டை வீங்குதல், வாயை பிளத்தல், பல்லை காட்டல் முதலிய உடல் குற்றங்களும், இன்னாவோசை, கீழோசை, வெடிகுரல், மூக்கால் பாடுதல், சுருதி மாறி பாடுதல் முதலான பாடல் தொழில் குற்றங்களும் நீக்கி தீட்டி வைத்த சித்திரம் போல ஆடாது அசையாது வீற்றிருந்து அருவி ஓசை, முழ ஓசை, கஞ்ச ஓசை, வலம்பூரி ஓசை, வண்டின் ஓசை ஆகிய இசை குணங்களோடு மூங்கில் இலை கீழே வீழ்வது போலவும் இசை வழுவாமல் சாமகானராகி எம்பெருமான் தேன் போன்று இனிய இசை பாடுகிறார். யாழின் இனிய நாதத்தோடு பொருந்தி சுந்தரேச பெருமான் இசைத்த இனிய கானம் விண்ணவர்கள், மன்னவர்கள், விஞ்சேர்கள், பிரம்மன், மால், இந்திரன் முதல் அண்டச்சராச்சரங்கள் அனைத்தையும் தன் வசமாக்கியது. மரங்கள் அசையவில்லை, கடல் ஆர்ப்பரிக்கவில்லை, மலைவியல் அருவிகளும் ஆறுகளும் துள்ளவில்லை, ஐயனது இசையில் மயங்கி சித்திரம் போல் அசைவற்றி இருந்தன. தன் பக்தனின் கவலையை போக்க பரம்பொருள் பாடுவதை செவிமடித்து முனிவர்கள், தபசுவிகள், சித்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் கண்ணீர் பெருக்கி கழிவேர் இன்பத்தை மூழ்கினார்கள். கருகிய மரங்களும் மின்தளிர் துளிர்த்து பூத்து குலுங்குகின்றன. கொடிய விலங்குகளும் தத்தம் இயல்பு மாறி இசைவயப்பட்டு அப்படியே நிற்கின்றன. இவ்வாறாக இறைவனது ஸ்ரீகண்டத்தில் எழுந்த சாமகீதமானது சராச்சரங்களையும் மண்ணுலகையும் அஷ்ட திக்குகளையும் விழுப்பி தன்மயமே ஆக்கியது. இவ்வாறு இறைவனது இன்னிசியில் வைத்து ஹேமநாதன் தன்னை மறந்த நிலையில் இருக்க பத்திரன் அடிமை என்று சொல்லி பாடிய இறைவன் விறகச் சுமையோடும் மறைந்துவிட்டார். ஹேமநாதனுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது. இந்த விறகு வெட்டி பாடியது நான் அறிந்த சாதாரிப்பன் அன்று. மனிதருள் இப்பண்ணை அறிந்தவர் என்று எவரும் இல்லை. தேவகானமாகிய இதை இவனுக்கு ஆண்டவனையே உணர்த்தி இருக்க வேண்டும். என்ன ஆச்சரியம், பாட்டுக்காக மாட்டான் என்று தள்ளிவிடப்பட்ட இக்கிழவனின் இசை இவ்வளவு உன்னதமாக இருக்குமேயானால் இவனுடைய குருவான பானபத்திரனுடைய இசை எவ்வளவு மகோன்னதமாக இருக்க வேண்டும் என்று ஹேமநாதன் பலவாறாக குழம்பி அந்த நட்ட நடு நிசியை மதுரையை விட்டே ஓடினான். ஆடை அவர்கள் இந்த பெட்டிகள், வீணை முதலான இசைக்கருவிகள் எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்க பயமும் மானமும் செலுத்த வடதிசையை நோக்கி ஓடிவிட்டான். சிவிகை ஒரு வழி போகுது, விரலியர் ஒரு வழி செல்கிறார்கள், குடைகள் ஒரு வழி, பாணர்கள் ஒரு வழி என்று அனைவரும் சிதறி ஓடிவிட்டார்கள். அன்று பத்திரன் கனவில் சுந்தரேச பெருமான் தோன்றி, பத்திரனே, இன்று ஹேமநாதனிடம்
விரகாளாகச்சென்று மாணவத்திறன் அடிமை என்று கூழ் பாடி நீ வேண்டிக் கொண்டபடியே உன்னை காப்பாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சுவாமி கூறிய நெஞ்சினாலும் நினைப்பறியாத முடியாத சொற்களை கேட்ட பானபத்ரன் அச்சமுற்று அப்படியே விழித்து எழுந்தான். ஐயனே, இவ்வாறு செய்வதற்காக என் பெருமானை உன்னை வேண்டினேன் அப்படின்னு புலம்புறான். ஆனாலும் அவன் மனசில் ஒரு பெரும் மகிழ்ச்சி தோன்றுகிறது. விடியமுன் எழுந்து திருக்கோயில் அடைந்து ஐயன் சன்னதியில் வழங்குறான். என் அப்பனே, குடிய கானகம் போனாயா? உன்னுடைய கைகள் நோக மரத்தை வெட்டினாயா? வெட்டிய விறகை தலையில் சுமந்தாயா? உன் திருவடிகள் நோவ மதுரை வீதிகளில் நடந்தாயா? அடினேன் பொருட்டு அடாத சொல் பகர்ந்தாயோ? ஐயோ, குற்றம் ஏற்பட்டு விட்டதே, இதற்காகவா அடியேன் உன்னிட முறையிட்டேன்? திருமால் முதலான தேவர்களும் வேதங்களும் அறிய முடியாத உன் திருவடி தாமரைகள் இப்பாவியின் பொருட்டு பூமியில் நடந்தனவோ? உன் பெருமை இச்சிறியனுக்கும் எளிதானதோ? நாதாந்தத்தை கிடந்த நின் சச்சித்தானந்த ஸ்வரூபம் ஒரு சாதாரண மானுட வடிவம் தாங்கி வெயில் சுட்டு வருத்த விறகு சுமந்து இப்பேதையை என் அன்புக்கு எளிதாகி வந்ததோ? பிரம்மன்மால் காணாத பரம்பொருள் அணுவை கடந்து ஏழு உலகமும் மண்ட சராச்சரமும் கடந்த பொரும்பொருள் எளியன் பொருட்டு தன் திருமுடியில் விறகை சுமந்ததோ? அப்படின்னு பலவாறாக புலம்பி தீர்க்கிறான். பிறகு எம்பெருமானை வணங்கி பாண்டியனது அரசவைக்கு போறான். பத்திரனுடைய வரவை கண்ட பாண்டியன் ஏவலாளர்கள் அனுப்பி ஏமநாதனை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றான். ஏமநாதர் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க அவனை காணல. தேடுறாங்க. அப்ப பக்கத்துல இருந்தவங்க சிலர், அவன் நேற்று வரை இங்கதாக இருந்தான், விறகு சுமந்து ஒரு கிழவன் பானபத்திரன் அடிமை என்று வந்து இவன்கிட்ட பாடினான், பின்ன என்ன நடந்ததுன்னு தெரியல, நடுராத்திரியிலே ஓடிவிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏழாளர்கள் அதை அப்படியே வந்து அரசனிடம் சொல்ல அரசனுக்கு ஆச்சரியமும் சந்தேகம் வருது. பானபத்திரன் நோக்கி, நேற்று நீ இங்கிருந்து சென்ற பின் என்ன செய்தாய் அப்படின்னு கேக்குறான். பானபத்திரனும் அரசனை வணங்கி, மன்னா, நேற்று இங்கிருந்து நேரே திருக்கோயில் சென்று சுந்தரேச பெருமானுடன் என் மனக்குறையை சொல்லி வணங்கிய பின் வீடு திரும்பி விட்டேன். எம்பெருமான் என் கனவை தோன்றி உன் பொருட்டாக யாம் விறகெடுத்து உழன்று வாடி விறகாளாக ஏமநாதன் முன் சாதாரி பண் பாடி வென்றனம் என்றார். யானும் விழித்தெழுந்தேன். இதுவே நடந்தது அப்படிங்கிறான். ஏவலாளர் சொன்னதும் பானபத்திரன் சொன்னதும் ஒன்றாக இருந்ததைக் கண்ட வரகுணப்பாண்டியன், இது சுந்தரேச பெருமானது திருவிளையாடலே அப்படின்னு புரிந்து கொண்டான். பானபத்திரனுடைய பக்தியையும் சுந்தரேச பெருமானது கருணையையும் வியந்து புகழ்ந்து திருக்கோயிலுக்கு சென்று எம்பெருமானை வணங்கி துதிக்கிறான். பானபத்திரனை யானை மேலேற்றி நகர்வலம் செய்வித்து பல பரிசுப் பொருட்கள் கொடுத்து கௌரவிக்கிறான். தேவாதி தேவர்கள் முனிவர்கள் என்று யாவரும் அடிமையாக கொண்ட பரம்பொருள் தனது திருவடி நிலமகள் சுட உனக்கு ஆட்செய்து உன்னுடைய குறையை தீர்ப்பாரேயானால் நாங்கள் அனைவரும் உமக்கு அடிமைகள் அல்லவா? நீரே எம்மை ஆளுடையவர், நான் உனது அடிமை. தாங்கள் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். இனி சுந்தரேச பெருமானை பாடுதலே தங்கள் கடமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாண்டியன் பத்திரனுக்கு விடை கொடுக்கிறான். அரசன் அளித்த ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் அனைத்தையும் மாணாக்கர்கள் யாவருக்கும் பகிர்ந்தளித்து சுற்றத்தார் புடைசூழ பரிசுகளுடன் தன் இல்லம் வந்து மகிழ்ச்சியோடு இருந்தார் பானபத்திரர். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.